ஐபிஎல்லோட 16வது சீசன் 43வது லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆகிய அணிகளும் மோதியிருக்காங்க. லக்னோவில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஆர்சிபி முதலில் பேட்டிங்கையும் தேர்வு செஞ்சிருக்காங்க. பிச்சோட துவக்கத்தில் மெதுவாக இருந்ததால ஆர்சிபி பேட்டரால் அதிரடியாகவும் செயல்பட முடியாம போயிருக்கு. ஓபனர்கள் விராட் கோலி 30 பந்துகளுக்கு 31 ரன்களும், டூப்ளசி 40 பந்துகளுக்கு 44 ரன்களும் ஆகியோர் மட்டும்தான் பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் மட்டும் 11 பந்துகளில் 16 ரன்கள் மட்டும் இரட்டை இலக்கை ரன்களையும் அடித்து வந்திருக்காரு. மற்ற 8 பேட்டர்களுமே ஒற்றை இலக்கை ரன்களையும் மட்டும்தான் சேர்த்திருக்காங்க. இதனால ஆர்சிபி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்களுக்கு 126 ரன்கள் மட்டுமே சேர்த்து வந்திருக்காங்க. ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்த போது கேஎல் ராகுலுக்கு இடுப்பு பகுதியில் பிடிப்பு ஏற்பட்டதால பொறுப்பு கேப்டனாக க்ருணால் பாண்டியாவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. 127 ரன்கள் இலக்கை துரத்தி களமிறங்கிய லக்னோ அணியில யாருமே 30க்கும் மேற்பட்ட ரன்களை அடிக்க முடியாமலே போயிருக்கு. க்ருணால் பாண்டியா 14 ரன்களும், ஸ்டோயினிஸ் 13 ரன்களும், கிருஷ்ணபா கௌதம் 23 ரன்களும் ஆகியோர் மட்டும்தான் டாப் ஆர்டரில் ஓரளவுக்கு தாக்கப்பிடிச்சிருக்காங்க. மேயஸ் டக்கோட்டும் பத்தோனி 4 ரன்களும் ஆகியோர் நிலைத்து நின்று விளையாட முடியாமலே போயிருக்காங்க. இறுதிக்கட்டத்தில் பாத்தீங்கன்னா அமித் மிஸ்ரா 30 பந்துகளுக்கு 19 ரன்களும், நவீன் ஹுல்லக் 13 பந்துகளில் 13 ரன்கள் ஆகியோர் பார்ட்னர்ஷிப் அமைத்து ரன்களை சேர்த்திருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த ரன்கள் வெற்றிக்கு போகாமலே போயிருக்கு. இதனால கடைசி நேரத்தில் காயம் காரணமாக அவதிப்பட்ட கே எல் ராகுலும் களமிறங்கியிருக்காரு. அவர் ரன் ஓட முடியாமல் தடுமாறி 3 பந்துகளை எதிர்கொண்டு 1 ரன்களை கூட எடுக்காமலே இறுதியில் லக்னோ அணி 10 விக்கெட்களுக்கு 108 ரன்கள் மட்டுமே சேர்த்து 18 ரன்கள் வித்தியாசத்திலும் தோற்றிருக்காங்க. இந்த போட்டியில அமித் மிஸ்ரா, நவீன் உல்லக் ஆகியோர் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது விராட் கோலி இந்த இருவருடன் ஸ்லெட்ஜிங்கிலும் ஈடுபட்டிருக்காரு. அப்பொழுது நவீன் உல்லக்கும் கோலியும் முறித்துக் கொண்டு நின்றிருந்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டி முடிந்த பிறகு கோலி ஆக்ரோஷமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்க நிலையில தொடர்ந்து இரு அணி வீரர்களுமே கை கொடுக்க வரிசையில் வந்திருக்காங்க. அப்பொழுது கைல் மேயர்ஸ் கோலியிடம் நடந்த விஷயங்களை குறித்து அதிருப்தியுடன் பேசிக் கொண்டிருக்காரு. தொடர்ந்து நவீன் உள்ள கோலியிடம் கை கொடுக்கும் பொழுது அவரது கையை பிடித்துக் கொண்டே நவீன் கோபத்தோடு இதை சொல்லியிருக்க நிலையில இதனைத் தொடர்ந்து நவீன் உள்ளக்கிற்கு ஆதரவாக கோலி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதனால களத்திலேயே கோலி கம்பீர் இருவருமே ஆக்ரோஷமாக சண்டையிட ஆரம்பிச்சிருக்காங்க. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க நிலையில கோலி கம்பீர் நவீன் உள்ளக் ஆகியோருக்குமே பிசிசிஐ தண்டனை அறிவிச்சிருக்காங்க. கோலி கம்பீர் இருவருக்குமே போட்டிக்கான 100% தொகை அபராதமாகவும், நவீனுக்கு 50% அபராதமாகவும் விதிக்கப்பட்டிருக்காங்க. சரி ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.